விகடன் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க. ஓபிஎஸ் அவர்கள் 4% அப்ரூவல் ரேட்டிங்ல இருந்து 47% உயர்ந்தது ஒரு 3 வாரத்தில் நடந்த ஒரு விஷயம். அழுத்தத்தால் இது செய்யறாங்கன்றது உண்மை கிடையாது. ஸ்பெசிபிக்கா இத்தனை மினிஸ்ட்ரி கேட்கறீங்க, அத்தனை மினிஸ்ட்ரி கேட்கறீங்கன்னு ஒரு சிலர் அந்த அணியில இருந்து சொல்றதுல உண்மை கிடையாது. அம்மா மறைவுக்கு நீதி விசாரணை, சிபிஐ விசாரணையை வந்து நம்ம மாநில அரசாங்கம் பரிந்துரைக்க வேண்டும். சசிகலா குடும்பத்தினரை முழுமையாக, ரூட்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ் முழுமையாக கட்சியிலிருந்து வெளியேற்ற வேண்டும். அதே போல் இப்போ அவங்க எலெக்ஷன் கமிஷனில் சப்மிட் பண்ணியிருக்கிற அஃபிடவிட்ஸ் பிரமாண பத்திரங்களில் குறிப்பாக என்ன மென்ஷன் பண்ணியிருக்கலாம், சசிகலா தலைமையை ஏற்கிறோம், டிடிவி தலைமையை ஏற்கிறோம் என்று இருக்கக்கூடிய பிரமாண பத்திரங்களை வாபஸ் பெற வேண்டும். மத்திய அரசாங்கத்துடைய அழுத்தத்தால் இது செய்கிறாங்கன்றது உண்மை கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சிஎம்மாக இருந்த வரைக்கும் நல்ல உறவு வைத்திருந்தாங்க. அதே நேரத்தில் அந்த நல்லுறவை வந்து தமிழகத்தின் நலத்துக்காக தான் பயன்படுத்தினாங்க. அது எந்த விதத்திலையும் வந்து அவங்க சொல்லி நாங்கள் செஞ்சோம்லாம் கிடையாது. குறிப்பாக திமுக செயல் தலைவர் சொல்கிற அந்த கருத்துக்களில் எந்த உண்மையும் கிடையாது. ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், அது வந்து உதய திட்டமாக இருக்கட்டும், எல்லா திட்டங்கள்லையும் புரட்சித் தலைவி அம்மா என்ன பாதையை வகுத்து கொடுத்தார்களோ அதே பாதையில் சென்றது ஓபிஎஸ் அண்ணன் அவர்களின் அரசாங்கம். இந்த இயக்கம் மீண்டும் இணைந்துவிடக்கூடாது, அது இணைந்தால் அவர்களுக்கு இதனால் வந்து தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். குறிப்பாக என் கே ஸ்டாலின் அவர்கள் இதை பற்றி இது ஒரு ட்ராமா, இது ஒரு நாடகம்ன்ற மாதிரி பேசிகிட்டே இருக்கிறாரு. இந்த இணைப்பு நிகழ்ந்து விட்டால் மிகப்பெரிய இழப்பை சந்திக்க போகிறது திமுக தான். ஏன்னா அவங்க இரு ஆடுகள் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ ரத்தம் குடிக்கக்கூடிய ஓநாய் போல் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணன் அவர்கள் ஆட்சியில் இருந்த அந்த 60 நாட்கள்லேயும் சரி, அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு பெரிய சக்தியாக எழுந்து விட்டார் என்ற எண்ணம் வரும் வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லலை அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பற்றி. இதுவே வந்து இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியினால் வர்ற ஒரு கருத்துன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிடலாம். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு 4% அப்ரூவல் ரேட்டிங்கிலிருந்து 47% உயர்ந்தது ஒரு 3 வாரத்தில் நடந்த ஒரு விஷயம். இந்த அளவுக்கு விஸ்வரூபம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எடுப்பார் என்பதை எதிர்பாராததால் நிலைகுழுந்து நின்ற ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு வந்து 2 அணிகளும் ஊழல் அணிகள் அப்படின்னு வந்து பேச துவங்கி இருக்கிறாரு. இதில் எந்த உண்மையும் கிடையாதுன்றதுக்கு அவருடைய இந்த டிலேயே காரணம். ஏன் வந்து அந்த 2 மாதத்தில் நீங்கள் எதுவும் ஒரு வார்த்தை கூட பேசலை அவரை பற்றி? எங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கி எடுத்திருக்கிற விஸ்வரூபம் வந்து அவங்களுக்கு தெரியும். இது நாங்கள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அந்த விஸ்வரூபம் எடுத்த ஒருவர் தலைமையில் இயங்குவதற்கு என்ன செய்ய முடியும்? இந்த கருத்துக்களை நாங்கள் கண்டிப்பாக எடுத்து முன்வைக்க போகிறோம். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக இத்தனை மினிஸ்ட்ரி கேட்குறீங்க, அத்தனை மினிஸ்ட்ரி கேட்குறீங்கன்னு ஒரு சிலர் அந்த அணியிலேருந்து சொல்கிறதுல உண்மை கிடையாது. அவங்க இந்த மினிஸ்ட்ரி கேட்டாங்க, அந்த மினிஸ்ட்ரி கேட்டாங்கன்றதெல்லாம் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி எதுவும் அண்டர் கிரவுண்ட் கான்வர்சேஷன்ஸ்லாம் எதுவும் நிகழவில்லைன்றதை நான் உறுதியாக சொல்ல விரும்புகிறேன். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.